ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். அகைன் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெனடியன் காலேஜுக்கு நம்ம எப்படி அட்மிஷன் போட்டு ஆஃபர் லெட்டர் கைக்கு வாங்குறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இது ரொம்ப பெரிய ப்ராசஸிங் கிடையாது, சிம்பிளான ப்ராசஸிங். நம்மளும் பண்ணலாம், கன்சல்டிங் கிட்டே போய் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் தேவையா காலேஜுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு? நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக ஐஎல்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியுங்கிறது கிடையாது. ஐஎல்ஸ் இஸ் மேண்டட்டரி. எதுக்குன்னா, விசாவுக்கு போகிறதுக்கு கனடானே கன்ஃபார்ம் ஐஎல்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆஃபர் லெட்டருக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வழி வேறு வழி இருக்குது. அதனால் டுலிங்கோன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. டுலிங்கோக்கு வந்து அவுட் ஆஃப் 160 நம்ம 110 to 125 எடுத்திருந்தால் காலேஜஸ் கிடைக்கும். நம்ம 125 எடுத்துட்டால் ஃபேன்டாஸ்டிக்கான காலேஜ் கிடைக்கும். செனிகா, ஜார்ஜ் ப்ரவுன், கொனஸ்டோகா, சென்டினல், இதெல்லாம் ஈஸியாக சீட்டு வாங்கலாம். ஓகே கைஸ், அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலேஜ் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒன்டாரியோவில் ப்ரொவின்ஸில் இருந்து ஒன்டாரியோ காலேஜ் பார்க்கணுன்னா ஒன்டாரியோ.ca காலேஜஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ப்ரோக்ராம் ஒன்டாரியோ.ca வெப் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அந்த ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதை ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் உங்களோட கோர்ஸ்னால் அதுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு உங்களுக்கு இதில் எதில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா அதனோட பேசிக்கான நாலேஜ் இதில் இருக்கும். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கோர்ஸ் எதை பற்றி அப்படிங்கிற மாதிரி, இதில் படித்தா எவ்வளோ சேலரி கிடைக்கும், மினிமம் எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் இருக்கும். ஓகே, இது இதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கோர்ஸுக்கும். இப்போது ஓகே, செஃப்க்கு போங்க. செஃப் அண்ட் ஆஜ்கல் இதுலேயும் இதனோட பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸோ சேலரி எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ஓகே, இது போய்ட்டு ஓகே, நான் இது வந்து பேசிக்கான நாலேஜ் பற்றி தெரியணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி பண்ணலாம். இப்போ கோர்ஸோட எந்தெந்த காலேஜ் இந்த கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கான பார்க்கலாம். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேனேஜர் எடுத்துக்கோம். எடுத்துகிட்டு கீழே அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் சர்ச் பா கீழே வந்து அந்த காலேஜஸ் அந்த ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா, இப்போ க்ளோஸ்னா இல்லை, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. இதுலேயுமே நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ட்ரைப்பு, கோஆப்பு, ப்ரோக்ராம் டெலிவரி ஃபுல் டைமு, கோஆப்பு வேணாம், கோஆப் எடுத்துருவோம், ஏன்னா கோஆப் வேணாம். இப்போ போஸ்ட் டிப்ளமோ, போஸ்ட் செகண்டரி டிகிரி, இந்த மாதிரி நம்ம போஸ்ட் டிப்ளமோ வைக்கிறோம். வச்சிட்டோம்னா ஒன்றா ஷார்ட் அவுட் ஆகிட்டே தான் வரும். இப்போ வந்து ப்ரோக்ராம் ஆஃப் லென்த் வந்து 2 இயர்ஸ் போகிறோம். 43 காலேஜஸ் இருக்குது, 43 கோர்சஸ் இருக்குது. காலேஜஸோட நேமும் இங்கே அல்கானியம், கேம்பிரியன், இந்த மாதிரி காலேஜோட நேமும் செப்பரேட்டாக வந்துடும். இதுக்கும் ஃபில்டர் பண்ணணும், எனக்கு இந்த காலேஜில் வேணால் செப்பரேட் காலேஜ் பார்க்கணுனாலும் ஓகே. காலேஜ் போயிட்டு இதில் ஜார்ஜியன் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே இதில் ப்ரோக்ராம்ல இப்போது அந்த காலேஜில்னால் ஏதோ ஒரு ஃபில்டர் எடுத்துருங்க. 2 இயர்ஸ் எடுத்து விட்டோம்னா நீங்கள் தேடுற காலேஜில் இருந்துச்சுன்னா இப்போ பார்ப்போம். இப்போ வந்து இவ்வளோ காலேஜ் இருக்குது, ஸோ செனிகா செலக்ட் பண்ணுறோம் ரேண்டமாக. ஓகே, செனிகா செலக்ட் பண்ணோம்னா மே 2022 இன்டேக்கே இருக்குது செனிகா காலேஜில் ஃபுல் டைமு. இந்த டவுனரை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இயர் ப்ரோக்ராமில் இருக்கும், 1 academic year 18 months ப்ரோக்ராம். ஓகே, இதை அப்ளை நோ கொடுங்க. அப்ளை நோ கொடுத்தீங்கன்னா சரி, அந்த வெப்சைட்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இது அடுத்தது இன்டர்நேஷ்னல், இதில் கிரேடிங்னா வேறு ஒன்றும் இல்லை, காலேஜ் மார்க் தான். அப்ளை லாகின் கொடுத்துட்டு உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம வந்து காலேஜெலாம் செலக்ட் பண்ணோம். செனிகா அப்ளை பண்ணுறோம். செனிகா அப்ளை பண்ணோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். க்ரியேட் அண்ட் அதில் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இதிலே கொடுத்துருப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் வியா யூசிங் யுவர் ஃபேஸ்புக், கூகுள் அக்கௌண்ட், ட்விட்டர், கம்ப்ளீட் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரிவ்யூ அவைலபிள் ப்ரோக்ராம். ஓகே, அப்புறம் வந்து ஐடென்டிஃபை செலக்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபஷன். ஓகே, அது கீழே கடைசியாக 11th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு டு பே 90 கெனடியன் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீஸ். 90 கெனடியன்ஸ்னால் அரௌண்ட் 3 to 4000 குள்ளே வருங்க. ஓகே, ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா அடுத்த வெப்சைட்குள்ளே போகும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ லாகின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வெறும் இல்லை, நம்ம நம்ம ஐடி வச்சு ஒரு லாகின் பண்ணோம், அவ்வளோதான். சைனப் பண்ணோம் இல்லை, கூகுள் அக்கௌண்ட் சைன்இன். ஓகே, நான் ஆல்ரெடி சைன்இனில் வச்சுருக்கேன். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்னாலும் ரொம்ப ஈஸி தான். இப்போ கூகுள் அக்கௌண்ட்டில் வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ கூகுள் கிளிக் பண்ணுறேன். பட் இவருக்கு அடுத்த பேஜ் போகுது. இங்கே நெட்டு ஸ்லோனாலும் கொஞ்சம் பஃபர் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் ஆகுது, லோட் ஆகுது, லோட் ஆகி வந்துடுச்சு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் நார்மலாக நேமு, டைட்டில், மிஸ்டர், மிஸ்ஸஸ் அந்த மாதிரி வரும். அதெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லும் கொடுங்க. ரொம்ப 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 ஃபார்மலானதாக கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்தது வந்து ப்ரோக்ராம் அவைலபிலிட்டி. இது நான் கொடுத்தா தான் எடுத்துகிட்டு போவோம். நான் இது கொடுத்தேனா ரொம்ப டிலே ஆகிரும், ரொம்ப லேட் ஆகிரும் வீடியோ, அதனால கொடுக்கல. அந்த இங்கிலீஷ் ப்ரொஷன் டிஃபிஷன் பாத்வே அதெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால், 10th 12th மார்க்ஷீட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து சிக்ஸ் செம்மோட மார்க்ஷீட்டும் அப்லோட் பண்ணோம். அது போக கன்சல்டேட் மார்க்ஷீட்டும் அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். அப்புறம் வந்து கடைசியில் பேமெண்ட் அண்ட் சப்மிஷன் போனீங்கன்னா விசா கார்டு கேட்கும், ஈஸியாக பே பண்ணிடலாம். பட் இப்போது செனிக்கா எடுத்துட்டிங்கன்னா 90 Canadian dollars கொல்லிட்டாங்களா இந்த வெப்சைட்டில். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் ஆகாது, ஆஃபர் கிடைக்காது. நான் சொல்லியிருந்தேனே, அப்ளேபோர்டில் போனோம்னா ஒன்று நமக்கு ஆஃபர் கிடைக்கணும். ஸோ கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் அப்ளேபோர்ட். ஓகே சாரி, இதுதான் அப்ளேபோர்ட். அப்ளிஸ்டர் அப்ளேபோர்டு இருக்கா, உள்ளே போயிருக்குங்க. போயிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா, சாரி, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நார்மலாக நம்ம மெயில் ஐடி கேட்கும். அது போட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்காங்கன்னா டேரக்டர் வந்துருச்சு. இதுதான், திஸ் இஸ் மை அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் உள்ள வந்துருச்சு. இதில் வந்து ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கூல் சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஓகே. ப்ரோக்ராம் அண்ட் ஸ்கூல் போயிட்டு எலிஜிபிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் எலிஜிபிலிட்டி. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன இதில் கேட்குற இன்ஃபர்மேஷன் ஆக இன் சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்குங்க. ஐஎல்ஸ் மார்க் கேட்கும், ஆவரேஜ் கிரேடிங் ஃபார் 61, எல்லாம் ஒரே தான். ஐஎல்ஸோட மார்க்கு, ஐஎல்ஸ் டோஃபில் டுலிங்கோ எது வேணாலும், டுலிங்கோனால் டுலிங்கோ அக்செப்ட் பண்ணுற காலேஜுக்கு டுலிங்கோ மார்க் ஷீட் தான் கொடுங்க. இப்போ ஐஎல்ஸ் ஒருத்த கொடுத்துருக்கேன். ஸோ ஐஎல்ஸோடது வந்து 6.5, என்னோடய ஓவரால் 6.6 தான். ஸோ அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து எந்தெந்த காலேஜில் இருக்கும், என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறது வந்துருச்சு. ஓகே, இது ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் ஒன்றுமே ஃபில் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபில்டர் பண்ணலாம், 500 Canadian dollars போகும். 0 500 Canadian dollars அப்ளிகேஷன் இருக்கணும். டியூஷன் ஃபீஸ் ஃபில்டர் பண்ணலாம். அப்புறம் மேலே போயிட்டு இப்போ 6.5 கொடுத்து அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது, சென்டினல் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது எல்லாமே வந்துருச்சா. இது தனியாக ஸ்கூல் காலேஜ் மட்டும் தனியாக பார்க்கணும், இந்த ஸ்கூலுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன காலேஜ் இருக்குன்னு தனியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். ஓகே, இதுக்கு 6 கொடுத்துக்கிறேன், என்னோடதே கொடுத்துக்கிறேன், அப்ளை ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஓகே, கேண்டோர் காலேஜ் இருக்குது, ஸ்கார்போவில். இது இந்த வெப்சைட்குள்ளே போதா போனதுக்கப்புறம் ப்ரோக்ராமோட எல்லாமே பார்த்துட்டு ஓகே, ப்ரோக்ராமெல்லாம் கீழே பார்த்துட்டு இங்கே 2 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் காலேஜ் பிஸ்னஸ் இருக்குது. ஓகே, அப்ளை நான் கொடுக்குறேன். இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க, $100. ஓகே, $100. இது அந்த வெப்சைட்லேயே அதான் போட்டிருக்கோம், இது வெரிஃபைடு தான். போயிட்டு அப்ளிகேஷன் ஃபீ கொடுத்துக்கோங்க, பே அப்ளிகேஷன் ஃபீஸ் நீ பே பண்ணுறது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ 90 Canadian dollars தான். இதுவே இது இதில் உங்களுக்கு வெறும் 10 தானே அப்படின்னு தோணும். இதுவே நான் காமிக்கிறேன் பாருங்க. சாரி சாரி, ஷா ஓகேவா, நார்த்தன் அல்காமா யூனிவர்சிட்டி. ஓகே, அல்காமா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறோம். இதில் 125 CAD கொடுத்துருக்காங்க, இதில் அப்ளை பண்ணுறோம்.
அப்ளை பண்ணுற வெப்சைட்க்கு எடுத்துகிட்டு போகுது. அப்ளிகேஷன் பே அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுக்குறோம், 125 CAD சொல்லிச்சு. இதுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட்ஸ், பாதிக்கு பாதி கம்மி. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் நிறையா கிடைக்கும். இது தெரியாமல் தான் நம்ம போய் கன்சல்ட்டிங்கில் கொடுக்குறோம், அவங்களும் இது நம்ம பார்க்காதனால அப்ளைபிள் எடுத்து கொஞ்சம் அவங்களும் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. தப்புன்னு சொல்ல வரல, நம்ம தெரிஞ்சால் நம்மளே இது யூஸ் பண்ணிக்கலாமே, நம்ம ஏன் நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து அல்கோமா யூனிவர்சிட்டி. ஓகே, அல்கோமா யூனிவர்சிட்டிக்கு வந்து அல்கோமா யூனிவர்சிட்டியில் படித்தா டெஸ்டினேஷன் லேர்னிங் இன்ஸ்டியூட்டா, அதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் தருவாங்களா அப்படின்னு பார்க்குறது வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஒன்டாரியோ போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது கனடா கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் சைட், இது எல்லா எல்லா சிட்டிக்கும் நம்மளே மாற்றி வச்சுக்கலாம். நம்ம எந்தெந்த சிட்டியில் இருக்கோமோ அது மாதிரி மாற்றி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஃபுல்லு படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இங்கே டெஸ்டினேஷன் லேர்னிங் த போஸ்ட் கிராஜுவேஷன் ஒர்க் பர்மிட் பிஜிடியூ அலவன்ஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் கிராஜுவேட் ஃபார் எல்ஜி ஃபார் கனடியன் டெஸ்டினேஷன் லேர்னிங் இன்ஸ்டியூட். ஓகே, இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு கீழே போவேன். கீழே போயிட்டு இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்டாரியோ, ஒன்டாரியோ கிளிக் பண்ணிட்டு ALGOMA அல்கோமா யூனிவர்சிட்டி. ஓகே, அல்கோமா யூனிவர்சிட்டி வந்து பிராம்டன் கேம்பஸில் இருக்கிறதுலையும் ஆஃபர் கொடுப்பாங்க. ஆஃபர் ஃபார் பிஜி டிப்ளமோ எலிஜிபிள் ப்ரோக்ராம், எஸ் ஓகே. இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஎல்ஐ ஃபில்டர் பண்ணணும். டிஎல்ஐ இருக்கிற காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். டிஎல்ஐ இல்லாத காலேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தான் படித்து எவ்வளோ தான் ஃபீஸ் கட்டி படித்தாலும் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரிட்டர்ன் ஆகி வந்துடுவீங்க. ஸோ இது கன்ஃபார்ம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜோ ஏதோ இருந்தாலும் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ தாங்க இது ப்ராசஸிங்க. இது இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் போய் நம்ம கன்சல்ட்டிங் கொடுக்குற அளவுக்கு வேலையே கிடையாது. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் ப்ராசஸிங். இது நம்ம பண்ணாலும் ஒரே இதுதான், கன்சல்ட்டிங் பண்ணாலும் ஒரே இதுதான். அப்ளிகேஷன் எல்லாம் வெரிஃபைடாக இருந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஆஃபர் லெட்டர் அவங்க கொடுக்கணும்னு இருந்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் கன்சல்ட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் வராது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருந்தால்